ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் பருவம் கணக்கு வகுப்பு 5 தமிழ் மீடியம் அலகு 1 வடிவியல்ல பார்ட் 2. சுற்றளவு பார்த்தோம் இல்லையா, இப்போ பரப்பளவு, வடிவங்களின் பரப்பளவு பற்றி பார்க்க போகிறோம். ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பரப்பளவு. பரப்பளவுனா இந்த வீடு எவ்வளோ இடத்த அடைச்சிருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சுற்றளவில் என்ன பண்ணோம் அப்படின்னா, சுற்றளவில் இதனோட எல்லையை நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் பரப்பளவில் இது எவ்வளோ இடத்த இங்கே பிடிச்சிருக்கு, எவ்வளோ இடத்துல இது அந்த வீடை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் பரப்பளவு. இந்த பரப்பளவு இந்த வீட்டினுடைய சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி கிடையாது, இதனுடைய தரையின் அளவு எந்த அளவுக்கு, இப்போ வீட்டை நான் கவுத்து போட்டிருக்கேன், இந்த தரை எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது செவ்வகமாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம், சதுரமாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது சென்டிமீட்டரில் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இதுக்குள்ளே இருக்கிற பரப்பளவு எவ்வளோ இடம் இதில் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதனோட இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் இங்கே ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுள்ள சின்ன சின்ன சதுரங்களை எடுத்து வச்சுருக்கேன். இதனோட நீள அகலம் எல்லாமே வந்து 1 சென்டிமீட்டர். இதில் எத்தனை 1 சென்டிமீட்டர் இந்த குட்டி குட்டி ஷீட்ஸ் பத்துதோ அதுதான் பரப்பளவு. நம்ம இதுக்குள்ளே இருக்கிற இடத்த தான், எவ்வளோ இடம் இருக்குன்றது தான் பரப்பளவு இல்லையா. சுற்றளவுனா சுற்றி இருக்கிற இடம், பரப்பளவுனா உள்ளே எவ்வளோ இடத்த அது அடைச்சிருக்கு அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் இந்த மாதிரி 1 சென்டிமீட்டராக நம்ம வைக்கும்போது எத்தனை கட்டங்கள் வந்து நிரம்புதோ அதுதான் இதனோட பரப்பளவு. அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பளவுனா உள்ளே இருக்கிற இடம்னு நான் சொன்னேன், எவ்வளோ இடம் வந்து இந்த வடிவம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 1 சென்டிமீட்டர் சுற்றளவு, 1 சென்டிமீட்டர் அகலம் நீளம் இருக்கிற ஒரு சதுரத்தை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி எத்தனை 1 சென்டிமீட்டர் பிடிக்கும், இந்த பக்கம் 10 பிடிக்கும் இல்லையா, 1, 2, 3, 4, 5. ஒரு சென்டிமீட்டராக இருக்கிறதுனால 10 சென்டிமீட்டருக்கு 10 சதுரங்கள் நம்ம எடுக்கலாம். இதில் 6, 7, 8, 9, 10 பர்ஃபெக்டாக வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு 10 சதுரங்கள் வந்து இங்கே வைக்கலாம். அதே மாதிரி அடுத்து 10 வைக்க போகிறோம், 1 சென்டிமீட்டராக அடுத்த 10 வைக்க போகிறோம். ஸோ அடுத்த 10 வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த 10 வைக்க போகிறோம். ஸோ எத்தனை 1 சென்டிமீட்டர் கட்டங்கள் வந்து இந்த சதுரங்கள் வந்து இதில் அடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 10, 2, 3, 4, 5 பத்துக்கள். அதாவது அதனோட நீள அகலங்களை பெருக்கும்போது 5, 10 பெருக்கல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐந்து பக்கங்கள், 5 × 10. அப்போ நம்ம இதை எடுத்துட்டு பார்த்தோம்னா அதனோட நீளம் பெருக்கல் அகலம், நீளம்
பெருக்கல் அகலம். அப்ப ஐந்து பெருக்கல் பத்து, ஐம்பது சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர்னு எழுதணும். எத்தனை சதுரங்களை அடுக்கணும் நம்ம? ஐம்பது சதுரங்களை இதுக்குள்ள அடுக்கணும். அப்ப ஐம்பது சதுரங்கள் இதுக்குள்ள இந்த பரப்பளவுல நம்ம இடம்பெற முடியுது. அப்போ நம்ம சதுர சென்டிமீட்டர்னு எழுதணும். ஓகேவா குட்டீஸ், பரப்பளவுக்கு சதுர சென்டிமீட்டர்னு நம்ம எழுதணும். எத்தனை சதுரங்களை இதுக்குள்ளே அடிக்க முடியும், எத்தனை சதுரங்களை நம்ம இருக்கிற வடிவத்துக்கு எத்தனை சதுரங்களை அதில் அடுக்க முடியும் அப்படின்றது தான் பரப்பளவு, வேறு ஒன்றுமே இல்லை குட்டீஸ். இப்போ அடுத்து ஸோ குட்டீஸ், செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம் பெருக்கல் அகலம். சதுரத்தின் பரப்பளவு இப்போது ஒரு சதுரம் எடுத்திருக்கேன், ஏழு சென்டிமீட்டர் அளவுள்ள சதுரம் எடுத்திருக்கேன். இதில் அந்த குட்டி குட்டி சதுரம் எவ்வளோ இடம் பெறுதோ அதுதான் பரப்பளவு. அந்த குட்டி குட்டி சதுரம் வந்து ஏழு சதுரம் வந்து என்னால் மேலே அடுக்க முடியும். அதே மாதிரி ஏழு. ஸோ இந்த சதுரம் முழுசோ நான் எத்தனை குட்டி குட்டி சதுரங்களை அடிக்கிருக்கேன் அப்படின்னா ஏழு ஏழு இந்த பக்கமும் ஏழு சதுரம் இந்த பக்கமும் நம்ம பெருக்கும்போது மொத்தம் 49 சதுரங்கள் குட்டி குட்டி சதுரங்களை நான் அடிக்கிருக்கேன். இதுதான் பரப்பளவு. ஓகேவா குட்டீஸ், இதை நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த சதுரத்தினுடைய பக்கம் இருக்கு இல்லையா, எல்லா பக்கங்களும் சமம் இல்லையா, அப்போ அதனோட பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பக்கம் இன்ட்டு பக்கம். ஸோ ஏழு பெருக்கல் ஏழு நமக்கு மொத்தம் 49 சதுர சென்டிமீட்டர். இதை சதுர சென்டிமீட்டர்னு குறிக்கணும். எத்தனை சதுரங்கள் அடுக்கணும் நம்ம இந்த சதுரத்தில்? 49 சதுரங்கள் அடுக்கிறதுனால 49 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா குட்டீஸ், அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம், சதுரத்தினுடைய பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம். இதுதான் வந்து சிம்பிளான ஒரு ஃபார்முலா. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா இந்த வடிவங்களுக்கு ஏற்ப நாமளும் கணக்குகளை போட்டுடலாம். ஓகேவா குட்டீஸ், ஹாப்பி லேர்னிங்.